ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கயோஸ்ல. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குஸ்கா ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி இஞ்சி பெரிய துண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல், நான் சின்னதாக இருக்கனால எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு 6-7 பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 2 வரமிளகாய் இன்றைக்கி அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இந்த மூணையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குஸ்கா தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். நீங்கள் பாதி வந்து எண்ணெய் சேர்த்திக்கிட்டு பாதி நெய் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இதை பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது. இதில் ஒரு பிரியாணி இலை நான் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்திக்கிறேன். அடுத்து 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்திக்கிறேன். சேர்த்திக்கிட்டு இதெல்லாம் எண்ணெயில் வணங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது இதில் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திக்கிட்டு வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும். இன்றைக்கி நான் போடுற பொருள் எல்லாமே வந்து 1/2 டம்ளர் அளவு அரிசிக்கானது. வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட்டு இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து ஒரு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கிறேன். தக்காளி எப்போவும் அதிகமாக போட்டுறாதீங்க, கம்மியாகவே போடுங்க. அப்போ தான் வந்து குஸ்கா நல்லாயிருக்கும். தக்காளி ஜாஸ்தி போட்டிங்கன்னா அது நார்மல் தக்காளி சாப்பாடு மாதிரி ஆகிடும். இப்போ தக்காளி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு கரம் மசாலா பொடி சேர்த்திக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்திக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பொடி நான் சேர்த்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கிட்டு இந்த மாதிரி மசாலா எல்லாம் தக்காளியோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் தயிர் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் தயிர் 1/4 கப் சேர்த்திக்கோங்க. சேர்த்திக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தலைகள் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதை குக்கரில் சேர்த்திக்கலாம். அரிசி ஏற்கனவே 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கனால 1/2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவு தண்ணி மட்டும்தான் நான் அதில் சேர்த்திக்கிறேன். ஏன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு நான் இதில் தேங்காய் பால் சேர்த்துவேன். சேர்த்தும் போது தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். அதனால 1/2 டம்ளர் மட்டும் நான் இப்போ தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மூடி போட வேண்டாம். இப்போ இது நல்லா 1 கொதி வந்துருச்சு. இதில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதில் சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் சேர்த்திக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு 1 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 1 விசில் வந்து விசில் அடங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு கிளறி விடணும். இப்போ ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டையே குஸ்கா ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.